ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பயது ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் ஒழ பூங்குவளைப் போதின் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளிச் செய்த முப்பதே பாசுரங்கள் கொண்ட வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த பக்தி பிரபந்தமான திருப்பாவையில் முதல்ல அஞ்சு பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்தன. அந்த முன்னுரையாக அமைந்த இந்த பாசுரம் தான் மூன்றாவது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த பாசுரத்துக்கு இன்னொரு லட்சணம் உண்டு. என்னன்னா, பொதுவா நம்ம சம்ஸ்கிருத பாஷையில் வேத பாஷையில் ஒரு தனி மனிதனையோ ஒரு தம்பதியையோ ஒரு குழுவினரையோ ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஸ்வஸ்தி என்கின்ற வாசகம் சொல்லி பத்ர என்கின்ற வாசகம் சொல்லி ஆசீர்வதிப்போம். பத்ரங்கரணே விஷ்ணு யாம தேவா, நல்லது உண்டாகட்டும். ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்வாஹா, ஸ்வஸ்தி போற்றி என்பதெல்லாம் சமான வாசகமான சப்தங்கள். அதுபோல் தமிழில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசுரத்தை சொல்லி ஆசீர்வதிக்கலாம். ஒரு பெண்ணும் ஆசீர்வதிக்கலாம், ஆணும் ஆசீர்வதிக்கலாம் இந்த பாசுரத்தை சொல்லி. அதனால இந்த பாசுரம் என்பது சாக்ஷாத் வேதத்துல எப்படி ஸ்வஸ்தி வாசனம்னு நம்ம சொல்றோமோ, நல்லதை சொல்லக்கூடிய மந்திரங்கள் ரிக்குகள் அதற்கு சமமாக உள்ள பாசுரம். அதனால ரொம்ப செல்வம் மிகுந்த பாசுரம் இது. மகாலட்சுமியினுடைய அருளா நீங்க கேட்டுக்கோங்கோ. இதுக்கு பதபதார்த்தம் பார்க்கலாம். வியாக்கியாதாவுடைய வியாக்கியானத்தை கொண்டு ஓங்கி ஆகாசத்தளவும் வளர்ந்து. ஆண்டாள் கிருஷ்ணரை தான் பாட போனான், ஆனா அவ்வப்போது வாமன அவதாரத்தின் அந்த குறிப்பும் வரும். இந்த முதல்ல பத்து பாசுரத்துல மூணாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமனனை சொல்லி திருவிக்கிரமனை சொல்லிவிட்டான். பதினேழாம் பாசுரம் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த மறுபடியும் சொல்லிவிட்டான். இருபத்தி நாலாவது பாசுரம் அன்னை உலகமளந்தாய் அடிபோற்றி என்று சொன்னாள். முதல் மூணு ஆழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிராவண்யம் உண்டு வாமனாவதார திருவிக்ரமாவதாரங்களை பார்த்தார். திருக்கோவலூர்ல ஓங்கி உலகளந்த உத்தமனா இருக்க, காழிச்சீராம விண்ணகரம் தாடாளனா இருக்க, உலகளந்த பெருமாள் கோவில் என்று சின்ன காஞ்சிபுரத்துல எழுதியிருக்கார் எம்பெருமான். திருநீர்மலையில நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், ஆவது நீர்மலையேன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலும் பகவான் திருவிக்ரமனா இருக்கார். அப்பேற்பட்ட ஓங்கி ஆகாசத்தளவும் வளர்ந்து உலகு அளந்த, இரண்டடிகளால் உலகை அளந்து கொண்ட பகவான் ஒரடியால் பூமியை அளந்தாராம். அளந்தார்னு சொன்னா மெஷர் பண்ணான்னு இல்ல. பெருமாள் திருவடியை வச்ச போது நம்ம மடப்பள்ளியில வீட்டுல கிச்சன்ல வேலை பண்ணும்போது கடுகு எல்லாம் நம்ம அஞ்சரப்பட்டியில இருந்து எடுத்து தெரிக்கும் போது கீழே கொஞ்சம் கடுகு விழுமோனும், அந்த கடுகு காது கொட்டிண்டு அப்படி இருக்கும், ஒட்டிக்கும்னு சொல்லலாம், ஒட்டலைன்னு சொல்லலாம், அப்போ தமா தூண்டு இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி கீழே இந்த கடுகு அளவு இருந்துதான் பூமி, அது அளந்தார்னு சொல்லுவதா? ஆகாசத்தளவு தொட்டார்னா அம்பரம் ஊடு அறுத்து அந்த திருவடியானது வந்து நிற்க பஞ்சாயுதங்களின் அந்த சின்னங்கள் அதிலே தெரிய சரஸ்வதியான மனாட்டு பெண் சொல்ல பிள்ளையான பிரம்மா திருக்காவேரி அந்த கமண்டலூவில் இருக்கக்கூடிய கங்காஜலத்தினால் பெருமாளுடைய திருவடியை கழுவினாராம். அந்த திருமஞ்சனம் செய்த தீர்த்தத்தை வைஷ்ணவராய் இருக்கக்கூடிய பரமசிவனார் தன் சிரஸில் பெற்றுக்கொண்டாராம். அப்பேற்பட்ட உலகளந்த உத்தமன் என்பர் வாமனுடைய கீர்த்தியை. உத்தம என்று சொன்னால் பெருமாளுடைய புருஷோத்தம என்கின்ற சப்தத்துக்கு லட்சணம். அப்படின்னா அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்புருஷன், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன், நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன் என்று புருஷோத்தம லட்சணம் இருக்கும்படி சொல்லிற்றாயிற்று. உத்தமன் என்பர் பாடி அப்பேற்பட்ட பகவானை பாட வேண்டும் கானத்துடன் கீர்த்திமை செய்து. நாங்கள் வேற யாரும் பாட வேண்டாம், நம்ம அத்தனை பேரும் தோழிமார்களே நாம் பாடிவிடலாம். அதாவது நாங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இருக்கும், நாங்கள் பெருமாளுடைய உகப்புக்கு ஏத்தாற்போல் இருக்கக்கூடிய நாம் பாட வேண்டும். நம் பாவைக்கு நம்முடைய விரதத்தை, ஒரு விரதம் இருந்து விட்டால் அந்த விரதம் யாருக்காக இருக்கின்றோம்? கண்ணனுக்காக இருக்கின்றோம். கண்ணன் செய்த அவதாரங்கள் என்ன? மீனோடு ஆமை கேழல் அறிகுரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானன் ஆழ்வார். அப்பேற்பட்ட அவதார கிரமத்திலே ஒவ்வொரு அவதாரத்தின் பெருமையையும் பார்க்க வேண்டும்.
மத்ஸ்யாவதாரத்தை பதினோராம் பாசுரத்தில் பாட போறா ஆண்டாள். பன்னெண்டாவது பாசுரத்துல கூர்மாவதாரம். வராகவதாரத்துக்கு சொல்லவே வேண்டாம், பாசிதூர்த்து கிடந்த பார்மகளான பூமாதேவியின் வடிவ அவதாரமே இவள். நிசும்மாவதாரத்தை மாரிமலர் முழஞ்சின்னு பாடினா. வாமன திரிவிக்ரம அவதாரங்களை 3, 17, 24 பாடியிருக்கா. பரசுராமாதி அவதாரங்கள் ஒரு இடத்துல உள்ள வியக்தமா ஒரு இடத்துல வச்சிருக்கா. ராமாவதார காலத்தை பாடும்போது சொல்றா, தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான்னு பாடுறா. கிருஷ்ணருக்காகவே அத்தனை பாசுரங்களும் பாடியிருக்கா. அப்படின்னா அவதாரங்களுடைய லட்சணத்தை நாம் பாட வேண்டும். நம்பாவைக்கு சாற்றி வெளியே எல்லோருக்கும் தெரியப்படுத்தி நீராடினால், இதையெல்லாம் பாடும்போது லட்சணம் என்ன, நீராட வேண்டும். அதனால ஸ்நானம் என்கின்ற சடங்கை செய்தால், முதல்ல குளிச்சுட்டு தானே பண்ணணும், அதனால குளிச்சுட்டு நீராடினால் நாடு எல்லாம், இப்ப நம்ம குளிச்சுட்டு பெருமாளுடைய கீர்த்திய காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் பாடினால் என்ன, உலகத்துக்கு என்ன சுவாமி க்ஷேமம். இப்ப எப்பவே யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துக்கோ குடும்பத்துக்கோ, முதல்ல குடும்பத்துக்கு முதல் எப்படி வச்சுக்கோ, நமக்கு அடுத்தது குடும்பத்துக்கு, அடுத்தது சமுதாயத்துக்கு, அடுத்தது நாட்டுக்கு, கடைசியில் இந்த பூமிக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்கணும். அதனால சாற்றி வெளியே எல்லோருக்கும் தெரியப்படுத்தி நீராடினால், ஸ்நானம் என்கின்ற சடங்கை செய்தால் நாடு எல்லாம் எல்லா தேசங்களிலும் தீங்கு இன்றி கேடு எதுவும் இல்லாமல், எந்த விதமான தீங்கும் இல்லாமல் திங்கள் ஒவ்வொரு மாதமும் மும்மாறி 3 மழைகள், அதாவது 3 மழை எப்படி அந்த காலத்துல சொல்லுவானா, 9 நாள் வெயில் காஞ்சதான 10வது நாள் மழை பெய்ய வேண்டுமாம். அதனால இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த மீட்டரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் சொல்லணுமா, இந்த மாசம் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி மழை வரும், கார்த்தால 10லேருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் வரும், கொடையை எடுத்து செல்லுங்கோள், அப்படி இருக்கணுமா. மழைக்காலம்னு தனியா இருக்க வேண்டாம், ஒவ்வொரு மாதமுமே பெய்ய வேண்டும். அதனால தீங்கின்றி எந்த விதமான ஜலமும் உள்ளுக்குள்ள, ஒரே மழையா கொட்டி வீடெல்லாம் ஜலமா கூடாது, மழை கொட்டணும், நம்ம வீட்டுல இருந்தா பகோடாவோ பஜ்ஜியோ பண்ணி சாட்டு அனுபவிக்கணும், அப்படி மழை பெய்யணுமா. தீங்கின்றி அப்பேற்பட்ட கேடு எதுவும் இல்லாமல் திங்கள் ஒவ்வொரு மாதமும் மும்மாறி 3 மழைகள், மாறின்னு சொன்னா மழை, மும்மாறி என்றால் 3 மழைகள் பெய்து பெய்ய அதனால் ஓங்கு பெறும் உயர்ந்து வளர்ந்திருக்கும். ஒரு ஊரின் செழிப்பை எங்கனே சொல்லுவது, வயலை பத்தி சொல்ற ஆண்டாள். ஓங்கு பெறும் உயர்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடிய சென்னல், பெருத்தம் உள்ள நெற்பயிர்களை உடைய, நெற்பயிர் கொழுத்து ஓங்கி உலகடந்திருக்கான். பெருமாளுடைய லட்சணத்தை அழிச்சு பயிர்களுக்கு சொல்ற ஆண்டாள், ஊடு கீழே ஜலமா இருக்குமா, மேலாம் நெற்பயிர்கள்னா கீழெல்லாம் ஜலமா இருக்குமா, அடர்த்தியான நெற்பயிர்கள், பெரிய பெரிய மீன்கள், அது நீஞ்ச வேண்டும். அதனால இந்த அந்த அடர்த்தியான நெற்பயிர்களுக்கு நடுவே தங்களுக்கு ஒரு இடம் செலுத்தி செல்லக்கூடிய ஊடு நடுவில் கயல் உகழ மீன்கள் சஞ்சரிக்க. ஆழ்வார் பாண்டியன் குலபதி போன்னு சொல்லும் போது கயல் பொதித்த பாண்டியன் குலபதியினர். அந்த காலத்துல சீல்ல லட்சணம் தெரிய வேண்டாமா, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, அந்த கயலுகள அந்த மீனுடைய சின்னம் தெரிய, பூங்குவளை மலர்ந்த நெய்தல் பொதில் மலர்களில் பொறி வண்டு ஒளிப்பற்ற வண்டுகள். சரி, கீழே மீன் போறதா, மேல சென்னல்லாம் இருக்கே, அங்கங்க புஷ்பங்கள் எல்லாம் தெரியறது, நல்ல ஒரு அமிர்தத்தோடு தங்கின விஷயங்கள் எல்லாம் தெரியுது, அதை சுத்தி என்ன நடக்கிறதுன்னா, நல்ல வரிகளை படைத்த அப்படின்னா சமாஸ்ரயணம் பெற்ற அப்படின்னா, இந்த வண்டுகள்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கு. ஒரு ஆச்சாரியன் சாஸ்திரத்தில் உள்ள ரசத்தை எப்படித்தான் ஸ்வீகரித்து மறுபடியும் சிஷ்யனுக்கு உபதேசிப்பனோ அது போல் இருக்கின்ற வண்டுகள். அதாவது பூங்குவளை மலர்ந்த நெய்தல் பொதில் மலர்களில் பொறி வண்டு ஒளி பெற்ற வண்டுகள் அப்படின்னா, வரிகள் மட்டும் இல்ல, அதெல்லாம் சப்தக்கின்றன. ஒரு வண்டு சப்தித்தால் வேதத்தின் ஒலி போல் இருக்கும். பொறி வண்டு கண் படுப்ப, அது நன்றாக துவனி செய்து விட்டு தூங்க, அது நன்னா எல்லாத்தையும் அமிர்தத்தை எல்லாம் புஜித்து விட்டு, எப்படி ஒரு சிஷ்யனானவன் ஆச்சாரியனிடத்தில் நல்ல ஞானத்தை கிரகித்து உறங்கிக் கொண்டே அதை நன்றாக சிந்தனம் செய்வானோ அதுபோல் இருக்கக்கூடிய கண்படுப்ப. செல்வம் எவ்வளவு கொடுத்தாலும் அழியாததான சமிருத்தியையோடு கூடிய, அதாவது அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவா, அதுல வந்துட்டே இருக்கும், குறைவே குறையாது, அதுபோல் இருக்கின்ற நிறைந்த நிறைய வள்ளல் உதாரமான, வள்ளல் தன்மைன்னு சொன்னா ரொம்ப ஜெனரஸ் அர்த்தம், மேக்னானிமிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் இந்த சமிருத்தி தேசத்துல இருக்கே, அந்த பசுக்கள்ல எவ்வளவு பால் கொடுக்குறதுன்னு சொல்லவே முடியாது. பெரும் பசுக்கள், பெருத்த பசுக்கள், இன்னைக்கு நீங்க கிர்
ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மாடுகள்லாம் போய் பார்த்தா ஒன்னொன்னு ஆறு அளவு இருக்கும், என்ன ஹைட்ல இருக்கும், கொம்புகள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். அப்பேற்பட்ட கொழுத்த பசுக்கள், வள்ளல் வள்ளல் பெறும் பசுக்கள், தேங்காதே பயப்படாமல் புக்கு இருந்து பசுக்களின் கீழ் புகுந்து நிலையாயிருந்த சீர்த்த பருத்ததான முலையை பற்றி அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமி என்ன பண்ணுவர், பாலை கறக்க வேண்டும் என்றால் வருவர், நன்றாக அலம்பி விடுவர், முதல்ல கண்ணுக்குட்டியை இட்டு அதை சுவீகரிக்க செய்து சேஷமாக இருக்கக்கூடிய பாலை அந்த பருத்த மலை முலையினால் நன்றாக அழுத்தி கொண்டு இந்த ஒரு குடத்தில் வெப்பர். அது வழியுமாம், அது சாதாரணமா அழுத்தவே வேண்டாம், இப்படி அழுத்தி விட்டா போறோம், அவ்வளவுதான் பால் நிறைந்து வழியுமாம். அப்பேற்பட்ட சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும், நாலஞ்சு குடம் வச்சிருக்க, ரொம்ப நாளி ஆகும் போக இருக்குன்னு நினைச்ச ஒரு குடத்தை வச்சு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இது வழிஞ்சுடுமா, சரி இதை வைக்கிறதுக்குள்ள அடுத்த குடத்தை வைக்கலாம்னா இது வழியுமா, இதை எடுத்துட்டு அடுத்த குடத்தை வைக்கலாம்ங்கிறதுக்குள்ள வழியுமா. அப்பேற்பட்ட சுகத்தோடு கூடிய தாய் பசுக்கள் கண்ணுக்குட்டிக்கும் கொடுத்து சேஷமாக இருக்கக்கூடிய பாலை அந்த க்ஷீரத்தை நாமும் பருகலாம் என்பதற்காக கொடுக்கக்கூடிய செல்வ சமிருத்தியோடு கூடிய ஆய்ப்பாடி. அதனால முலையை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பாலை கொடுக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். அப்படின்னா இந்த வயலில் உள்ள சமிருத்தியை சொல்லியாச்சு, புஷ்பத்தில் உள்ள தேன் சமிருத்தியை சொல்லியாச்சு, இங்க இருக்கக்கூடிய பாலை கொடுக்கக்கூடிய பசுவின் சமிருத்தியை சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட செல்வத்தோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது. சரி, இந்த பாசுரத்துல ஆண்டாள் செல்வ சமிருத்தியோடு நாம் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கா. இந்த பாசுரத்துக்கும் சுவாமி தேசிகனுக்கும் எப்படி சம்பந்தம் வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. ஓங்கி உலகளந்த வாமனன்னு பாடல, ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமன்னு பாடல, ஓங்கி உலகளந்த நாராயணன்னு பாடல, எந்த பெயரையும் சொல்லாமல் உத்தமன்னு சொல்லியிருக்கா, த பெஸ்ட்னு சொல்லியிருக்கா. ஆச்சாரியர்களில் ஆச்சாரிய சார்வபௌமர் என்று கொண்டாடப்படக்கூடியவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவரை உத்தமன் யாராவது சொல்லியிருக்காரா? அவரை பற்றியதான புகழ் பெறும் பிரபந்தமான பிள்ளையந்தாதியில ஒரு பாசுரம் என்னன்னா, உத்தமன் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் அப்படின்னு அவருடைய பிள்ளை, அவரும் ஒரு வைதுஷ்ய பூர்த்தி நிறைந்த ஒரு பெரிய மகான் குமார வரதாச்சாரியர் சுவாமின்னு பேர் அவர் பாடியிருக்கார். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள், எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பக்தி உண்டு, ஸ்ரத்தை உண்டு, வைராக்கியம் உண்டு, ஞானம் உண்டு. இல்ல இந்த ஆச்சாரியனுக்கு ஜாஸ்தி இருக்கு, அந்த ஆச்சாரியனுக்கு கம்மி இருக்குன்னு சொல்லவும் முடியாது, நமக்கு சொல்லுவதற்கு தகுதியும் இல்லை. ஆனா தேசிகனுடைய சரித்திரத்தை பார்த்தேன்னா ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை தெரியும். அவர் இவ்வளவு கிரந்தமும் அவரே பாடியிருக்கிறா, இல்லாட்ட போன ஜென்மத்துல ஒரு நாலஞ்சு பாடிட்டோ, இந்த ஜென்மத்துல நாலஞ்சு பாடி, அடுத்த ஜென்மத்துல நாலஞ்சு பாடி, யாரோ சிஷ்யர் ஒன்னா சேர்த்திருக்காரா, தன்னுடைய வாழ்நாளிலேயே அத்தான கிரந்தமும் பாடியிருக்காரு. ஸ்தோத்திர பிரபந்தங்கள்னு பாடினா அது ஒரு 28 இருக்கும். சரி, காவிய ரத்னங்கள்னு பார்த்தேன்னா 1000 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட பாதுகா சகசிரம், 2500 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட யாதவாபியுதயம், 110 ஸ்லோகங்களை கொண்ட ஹம்ச சந்தேஷம், கிட்டத்தட்ட 100 ஸ்லோகங்களுக்கு மேல கொண்ட சுபாஷித நீதி, அதே மாதிரி ரகசிய கிரந்தங்கள், ரகசிய சிகாமணி, ரகசிய நவநீதம் என்று சில்லற ரகசியங்கள் பாடியிருக்கார். பிருகத்தான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம்னு பாடியிருக்கார். சித்தாந்தமான கிரந்தம் தத்துவமுக்தா கலாபம், அதிகரண சாராவளி, தத்துவ டீகை, நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம், சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா என்று பல பல கிரந்தங்கள் பாடியிருக்கார். தமிழ் பிரபந்தங்கள் அநேகமா பாடியிருக்கார், சம்ஸ்கிருதத்துல பாடியிருக்கார், தமிழ்ல பாடியிருக்கார், பிராகிருதத்துல ஒரு கிரந்தம் அச்சுய சயம் என்று பெயர், சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாள நடையில பாடியிருக்கார். அப்படின்னா ஒரு பசு எப்படி பால் கொடுக்குமோ அப்பேற்பட்ட கிரந்தங்களை கொடுத்த உத்தமனாம், அதனால வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்பது சுவாமி தேசிகன் கொடுத்த கிரந்தங்களை குறிக்கும் என்பது ஒரு அபிப்பிராயம். மாம் பாகி ரங்க பிரபோ, ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ, ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் Yeah.
சிவபதியான பகவான் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பிரகாசிச்சுருக்கான். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் தான் பிரகாசிக்கின்றான்ங்கிறது இல்லை, அத்தனை திவ்ய தேசத்துக்கும் மத்தியில் நடுநாயகமாக பிரகாசிக்கின்றான். பாரத தேசத்தில் பூரா பல க்ஷேத்திரங்கள் விதவிதமாக உண்டு. அதில் ஸ்வயம் வக்த க்ஷேத்திரங்கள் என்கின்றது ஒரு செட்டு. தோதாத்ரி, திருமலை, காஞ்சிபுரம், பண்டரிபுரம் போன்ற க்ஷேத்திரங்கள் எல்லாம் பகவான் ஒரு சிற்பியால் வடிக்கப்படாத மூர்த்தியாக தானே ஆவிர்பவித்த ஸ்வயம் மூர்த்திகள். இத்தனை மூர்த்திகளுக்குள்ளேயும் முதன்மையாக இருக்கிறது ஸ்ரீ ரங்கநாதன். இத்தனை திவ்ய தேசங்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ ரங்கநாதன். அப்படிப்பட்ட ரங்கநாதனை ஸ்ரீ அண்ணா திவ்ய தேச வைபவத்தில் ரங்கமகாத்மியத்தில் வர்ணிச்சுன்னு வரார். ஒரு சமயம் தேவர்கள், ரிஷிகள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள் எல்லாருமே பிரம்மலோகத்துக்கு பிரம்மாட்ட தரிசனம் பண்றதுக்காக வந்தார்கள். ஏகதா பிரம்மணோலோகம் சர்வலோக பரிஸ்திதம் ஜக்முஹு தேவாஸ்ச முனயோ யோகினஹ சாத்வதஸ்ததா. எல்லாரும் வந்து பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றார்கள். யுக கோடி சஹஸ்ராணி விஷ்ணு மாராத்ய பத்மபூ யத்ராப பரமேஷ்ட்யாக்யம் பதம் லோகம் நமஸ்கிருதம் இந்திராதய சுரா சர்வே தைத்ய தானவ பீடிதா உபாசதே யத்ர தேவம் சரண்யம் யுக கோடி சஹஸ்ராணி, ஆயிரம் யுகங்களா பகவான அந்த தாமரையிலேயே ஆராதனம் பண்ணி பகவானுடைய பிரதம சிஷ்யனா ஆனது நீங்கள் அல்லவோ. தேவர்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கவலை என்ன, உங்களை அல்லவோ முதல்ல முறையிட்டு பகவான் கிட்ட சரணாகதி பண்றோம். எம் ஆசிரித்த வரம் பிராபு கோரேன தபசா புரா அசுராஸ்ச சதுர்வக்த்ரம் சுராசுர நமஸ்கிருதம். எல்லா அசுரர்களும் ராவணன், ஹிரண்யகசிபு போன்றவர்கள்லாம் பிரம்மாவை நோக்கிதானே தபஸ் பண்ணி, கோரமான தபஸ் பண்ணி பெரும் பலன்களெல்லாம் அடைகிறார்கள். சனகாதி நாரதர்கள் எல்லாரும் கூட பிரம்மாவை அடைஞ்சுதானே பிரம்ம வித்தியை அறிஞ்சுக்கிறார்கள். உங்களுடைய ரூபம் சாமானிய ரூபம் இல்லையே, உங்களுடைய தலைகள் நான்கு தலைகளே வேதமாச்சே. வேதாயஸ்யேவ வக்த்ராணி சஹஸ்ரா சாஸ்திராண்யங்காணி சர்வசஹ ஹ்ருதயம் சோபநிஷதஹ சதேவோ யத்ர வர்த்ததே யஸ்ய பத்னி து வாக்தேவி சதுஷஷ்டி கலா ஸ்மிருதா சரஸ்வதி சர்வ வித்யா சதேவோ யத்ர வர்த்ததே. வேதாயஸ்யைவ வக்த்ராணி, எவருடைய நான்கு தலைகளே ரிக்கு யஜுசு சாமம் அதர்வணம் என்கின்ற வேதங்களோ. சாஸ்திராங்காணி சர்வசகா, சாஸ்திர அங்கங்களான எல்லா ஆறு அங்கங்களுமே அவருடைய கைகளோ. ஹிருதயம் சோபனிஷதஹ வேதாந்தமே அவருடைய ஹிருதயமோ. தேவோ யத்ர வர்த்ததே அப்படிப்பட்ட தேவர்கள் அல்லவோ நீங்கள். யஸ்யே பத்னி து வாக்தேவி சதுஷ்டி கலாமையா, 64 கலைகளே ஒரு ரூபமா இருக்கிறது தானே சரஸ்வதியோடைய தத்துவம். இப்படி பிரகாசிக்கின்ற பிரம்மதேவரே, தினே யஸ்ய ஜகத் சிருஷ்டி நிஷி யஸ்ய ஜகத் லயா சிருஷ்டி ஸ்திதி லயானாஞ்ச யஸ் சாட்சி த்ரிஜகத்பதி. எவருடைய காலை பொழுது சிருஷ்டியோ, எவருடைய மாலை பொழுது இரவு பிரளயமோ, அப்படிப்பட்ட தேவனான பிரம்மதேவரே உங்களை வணங்குறோம். எல்லா தேவர்கள் தபோநிதிகளான அந்த மரீச்சியாதி தேவர்கள், சப்த ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் எல்லாருக்கும் நீங்க தானே தந்தை. உங்களுடைய லலாட்டத்து மத்தியில தானே, புருவத்து மத்தியில தானே ருத்ரனே உண்டானார். நீங்கள் வைஷ்ணவ சிரேஷ்டனாச்சே, பிரதம வைஷ்ணவனாச்சே.
உங்களோட நெத்தியில ஊர்த்வபுன்ற லசத்பாலம் ஹரிசிந்தன தத்பரம் பத்மாட்ச துளசி மாலம் சுப்ர ஸ்மஸ்ரூ சிரோரூகம் பிதாமகம் ச லோகானாம் பிரசன்னம் கருணார்ணவம் ஹஸ்தே பாகவதம் கோஷம் ஜபமாலா கமண்டலம் நெத்தியில ஊர்த்வபுன்றமும் கழுத்துல துளசிமணி மாலையும் கையில பாகவத கோஷமும் ஜபமாலையும் எப்பயும் ஜபம் பண்ணிண்டும் விஷ்ணு தியானம் பண்ணிண்டும் பாகவத பாராயணம் பண்ணிண்டும் இருக்கிற உங்களை எல்லாரும் நாங்க ததுஷு முனையா சர்வே பரமானந்த பூரிதாக மூர்த்தி பத்தாஞ்சலி புடாக துஷ்டுபு கமலாசனம் நமோ ஹிரண்ய கர்ப்பாய வேத கர்ப்பாய தே நமஹா விதயே வேதசே தாத்ரே விதாத்ரே பரமேஷ்டினே நமஸ்காரஹ க்ருத்வாஸ்மாபிஹி கேவலம் ந ஸ்துதி க்ருதா ஸ்தோதும் பீதாஸ்ம லோகேஷ த்வம் ஹி வாசாம கோச்சரஹ வாசாம கோச்சரோசி த்வம் வாசான ஸ்தோத்ரமர்ஹசி ப்ரஹ்மாணம் மானசாத்யாயே இதி சாஸ்த்ர விதிஸ்ததஹ வாய் வரல அதனால பிரம்மாவணம் மனசா தியாயேது பிரம்மாவ மனசால தியாய்க்கிறதாம் தியானம் பண்றதாம் வாக்குக்கு அப்பாற்பட்டவராச்சே நீங்கள் இரண்ய கர்ப்பன் வேத கர்ப்பன் விதாத்ரே தாத்ரே பரமேஷ்டினேன்னு எவ்வளவு பெயர்கள் உங்களுக்கு உங்களுக்கு நமஸ்காரம் பண்றோம் நமஸ்காரஹா கிருதாஸ்மாபிஹி கேவலம் ந ஸ்துதி க்ருதா ஏதோ கொச்சவாயால குழந்தைகள் பேசின மாதிரி நாங்கள்லாம் பேசினோம் ஸ்தோதும் பீதாஸ்ம லோகேஷ த்வம் ஹி வாசாம கோச்சரா ஏதோ பேசினோமே தவிர ஏதோ எங்க வாக்ஷுத்திக்காக பேசினோமே தவிர உங்களோட பெருமையை வாக்குனால அளக்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே பிரம்மா ரொம்ப பிரசன்னமாகி ஸ்வாகதம் வோ மகாபாகாஹ கிம் கர்த்தவ்யம் மயா அத்யவஹ சர்வம் கரோமி லோகேஸ்மின் விஷ்ணு பிரேரிதயேவ ஹி அல்தர்யாமி ச சர்வேஷாம் மமாபி சுரசத்தமாஹ ச காரயதி கர்மாணி கர்த்தாரோ ந வயம் சுரா எல்லாருக்கும் ஸ்வாகதம் எல்லாரும் என்னை தேடி வந்திருக்கீங்களே எல்லாருக்கும் ஸ்வாகதம்னு சொல்றார் அப்படியே பொன்முறுவலோட முகமலர்ச்சியோட எல்லாரையும் வரவேற்கிறார் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படின்னு கேட்டு இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணல என்ன எல்லாம் என்னோட அந்தர்யாமியான என்னோட அந்தர்யாமி இல்லை நம்மளுக்குள்ள அந்தர்யாமி சர்வேஷாம் மமாபி சுரசத்தமாக சகாரயதி கர்மாணி கர்த்தாரோ நமயம் சுராக இவ்வளவு பெருமையும் எனக்குள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடியதான பகவானுக்கு அல்லவோ போய் சேரும் யூயம் கதம் ஜெகநாதம் ஆராதயத சாத்வதாஹ பததக்ஷிப்ரமேவாத்ய ஸ்ரோதுமிச்சாமி சாமராஹ அமரர்களே தேவர்களே நீங்கள்லாம் எல்லாரும் எப்படி பகவான் ஆராதனம் பண்றீர்கள் ஒருத்தருத்தரும் சொல்லுங்களே வந்திருக்கிற வைஷ்குண்ட பார்ஷதர்களும் சரி ஞானிகளும் சரி யோகிகளும் சரி ரிஷிகள்லாம் வந்திருக்கேள் தேவர்கள்லாம் வந்திருக்கேள் இவ்வளவு பேரும் ஒரே இடத்துல வந்திருக்கேளே ஏதாவது உங்களுக்கு முதல்ல ஆபத்தா எல்லாரும் சொல்றார்கள் ஆபத்து எதுவும் இல்லை உங்களோட பேசணுங்கிறதுக்காக நாங்கள் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு உடனே பிரம்மா சொன்னார் அப்ப இந்த நேரத்தை வீணடிக்க கூடாது எல்லாரும் எப்படி எப்படி பகவான ஆராதனம் பண்ணுவேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே வைகுண்ட பார்ஷதர்கள் சொல்றார் வைகுண்டே துபரே லோகே வாசுதேவம் சனாதனம் சாஸ்வதம் பரமம் பிரம்ம பஜாமோ வயம் அவ்வயம் வைகுண்டத்துல இருக்கக்கூடியதான பரவாசுதேவனை அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் முக்த ஜீவன்கள் எல்லாரும் நாங்கள்லாம் எப்பயுமே சதா பஷ்யந்தி எபவத்தாலும் பார்த்துட்டே ஆராதனம் பண்றோம் சர்வத்ர வியாபகம் விஷ்ணு நாம ரூப விவர்ஜிதம் அபின்னம் ஸ்வஸ்வரூபேண பஜாமோ வேத வர்ஜிதம்
ஞானிகள்லாம் சொல்றா சர்வத்ர வியாபகம் விஷ்ணு நாமரூப விவர்ஜிதம். நாமரூபமற்றதான பரமாத்மாவை நாங்கள் எல்லாரும் பாவிக்கின்றோம். பரமாத்மோடு பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் இருக்காங்கிற பாவம் தான் ஞானிகளுடைய பக்தியா. யோகிகள்லாம் என்ன சொல்றா, அப்ராகிருதம் சித்ரூபம் சங்க சக்கர கதாதரம் ரூமத்யே ஹிருதயே ஜெய்வ பஜாமோ பக்தவத்சலம். யோகிகள்லாம் யோகாசனத்தினால யோகாபியாசத்தினாலே தங்களுடைய ப்ரூமத்தியில பகவான சாட்சாத்கரிக்கிறார்கள். ரிஷிகள்னா சூரிய மண்டல மத்தியஸ்தம் புண்டரீகாட்சமச்சுதம் காயத்ரி மந்திரவர்யார்த்தம் பஜாமஹ பிரபும் ஆப்யயம். ரிஷிகள்னா காயத்ரி மந்திர பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியதான சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியதான நாராயணனை உபாசிக்கிறார்கள். தேவர்கள்னா க்ஷீராப்திசாயினம் விஷ்ணும் பிரபன்னார்த்திஹரம் ஹரிம் வரப்பிரதம் வரேண்யம் ச பஜாமோ புவனேஸ்வரம். க்ஷீராப்திசாயியா இருக்கக்கூடியதான பகவான எந்த ஆபத்து இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் பகவான கிட்ட போய் முறையிடுறோம். பக்தர்கள்லாம் சொல்றா, ராமகிருஷ்ண ஆதி ரூபேண குருவல்தம் சரிதம் சுபம் பஜாமோ பகவந்தம் தம் புண்ணியஸ்ரவண கீர்த்தனோ. பக்தர்கள் சொல்ற ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பண்ணதான சேஷ்டிதங்கள் எல்லாம் எங்கள் ஹிருதயத்துல எப்பயுமே ராமாயணமும் பாகவதமும் கேட்டுக்கொண்டு அனுபவிச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே தேவர்களுக்கெல்லாம் இறக்கம் உண்டாச்சாம். யாருக்குன்னா நம்ம மேலையும் நம்ம மேல இறக்கம் உண்டாய் கேக்குறா. பாபி நாம அபிபூதயோகே லுடதாம் பவசாகரே தபக்கர்த்தும் மசத்தானாம் கதம் விஷ்ணு தர்ஷனம். பாபிகளால இந்த கலியுகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு எது கதி, அவர்கள்லாம் எதை ஆசிரயிப்பார்கள் அப்படின்னு கேட்டோடனே ஏவம் பிருஷ்டா கிருபா சிந்து பதிதோ தாரணாயகி பிரதஸ்தோ பகவான் பிரம்மா பிரபேதே க்ஷீரசாகரம்
க்ஷீரசாகரத்துல போய் க்ஷீரசாயியா இருக்கக்கூடியதான பன்னகசாயியா இருக்கக்கூடியதான பகவான ஆசிரயிச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தூலம் ஜகத் சகலமே ததகோ நிபீயம் பாவே நிதாய பரம புருஷோ யைஷக சேதேஜசேஷயனே கிருதயோக நித்ர தம் சத்வஸ்வரூபம் அமிர்தம் ஸ்ருதி வேத்யமீடே. க்ஷீரசாகியா இருக்கக்கூடியதான பகவான் நீயேதானே ஸ்தூலம் ஜெகத் சகலமே ததகோ நிபீய. பிரளயத்தும் போது இந்த உலகத்தை அத்தனையும் அழிச்சு உன் குக்ஷிக்குள்ள வச்சு மீண்டும் சிருஷ்டியும் போது உன்குள்ளேந்தே எல்லாத்தையும் வெளிப்படுத்துறியே அப்படிப்பட்டதான பகவானே உன்ன சரணடைறோம். இருக்கக்கூடியதான நாராயணா உங்களை நாங்க எல்லாரும் சரணாகதி பண்றோம். உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தேவையே இல்லையே. எப்படி ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிசு அம்மாட்ட என்னை பார்த்து ஆகாரமா சாப்பிடுமா காரமா சாப்பிடாத உடம்ப பத்தியமா பார்த்துக்கோ அப்படின்னு எதுவும் சொல்லாத அது எப்படி அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சிசு அம்மாவை நம்பி இருக்கோ அது போல உன்கிட்ட ஒரு பிரார்த்தனைன்னு பண்ணிக்கிறதே தேவையில்லைப்பா. ஏன்னா நீங்க தான் பார்த்து பார்த்து எனக்கு எது ஈத்தம் எது அஹீதம் அது மிளகா தொக்கு சாப்பிட்டுடாதேன்னு இப்படி குழந்தைக்கு அது எப்படி பார்த்து பார்த்து அது சக்கர பொங்கல் இதை சாப்பிடு அப்படின்னு பார்த்து பார்த்து எப்படி அந்த அம்மா கொடுப்பாளோ அது போல எனக்கு பார்த்து பார்த்து நீ செய்யறியே. நான் அஜ்ஞானி போல உன்கிட்ட ஒரு பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு தெரியல ஆனா உன்கிட்ட என்னன்னு வந்து நிக்கிறது பா விஜ்ஞாபனமிதம் வ்யர்த்தமேவ விஸ்வவ்யாபக சர்வஜ்ஞ தேவ பிரஜ்ஞானதீப பிரேமஸ்வரூப பரிமளரங்க ஸ்ரீ பத்மநாப அச்சுத தவ பத நிகடம் ப்ராப்தம் அஜ்ஞானிவ மாம் குஷலம் ப்ருச்சசே அனவதி கருணா சாகர ஸ்வயம் ஆஶ்ரித ஜன சம்ரக்ஷகோசி. உன் பக்கத்துல வந்து நிற்கும் போது அப்படி அஜ்ஞானி போல என் பக்கத்துல வந்து சௌக்கியமா அப்படின்னு விசாரிக்கிறிய புறப்பாடுல வரும்போது நான் இந்த கருணைக்கெல்லாம் எங்கேருந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் பெருசா. அஹிதம் மம கிம் ஹிதம் வா கிம் மீதி மந்தமதே நாகம் ஜானாமி ஆத்ம பல்வோ த்வம் ஸ்வய ஆலோச்ய எனக்கு எது ஹிதம் எது அஹிதம் எதுவும் தெரியாதே. நான் ஜடமாச்சே மந்தமதீர்ணாகம் பிரம்மதேவர் சொல்ற எனக்கு எதுவும் தெரியாதுப்பா எனக்கு எது பண்ணிக்கணும் எது பண்ணிக்க கூடாதுன்னே எதுவுமே தெரியாதே அப்படின்னு அவர் பிரம்மதேவர் சொன்னோடனே பகவான் பிரசன்னமாகி பகவான் பேசுறான். அந்த இடத்துல அஹம் மச்சா ஸ்வரூபேண பவிஷ்யாமி தவேச்சயா தஸ்யைவ தர்ஷனம் பூயாத் ரிணாமஜ்ஞானினாமபி
அர்ச்சாவதாரமாஷித்ய கிருத்வா பக்தி மகல்மஷா பிராப்ஸ்யந்தி நிகிலாமர்த்யா மமைவ பரமம் வதோ அஹம் அர்ச்சா ஸ்வரூபேண கவலப்படாதியும் நான் ஒரு அர்ச்சாவதாரம் எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் வணங்கும்படியா ஒரு ரூபத்தை எடுத்து வரப்போறேன் தஸ்யைவ தர்ஷனம் பூயாணாம் அஞ்ஞானினாமபி அஞ்ஞானிகள் கூட பார்த்து மயங்கும்படி ஒரு ரூபத்தை எடுத்து வரப்போறேன் அர்ச்சாவதாரமாஷ்ரித்ய கிருத்வா பக்த பக்தி மகல்மஷம் ப்ராப்ஸ்யந்தி நிகிலா மர்த்யா மமைவ பரமம் பதௌ எனக்கு சேவை பண்றதுனாலே எல்லாரும் பரமபதத்துக்கு ஈஸியா வந்துடுவா அப்படின்னு பகவான் சொன்னோடனே எல்லாரும் ஆச்சரியமா பகவான் ஒரு ரூபம் எடுத்துன்னு வரப்போறானாமே பகவான் நம்மளுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வரப்போறானானேன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கார். மேலும் ஸ்ரீ அண்ணா எப்படி இதை வர்ணிச்சிருக்காருங்கிறத அனுபவிப்போம்.